ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிளெஸ்ஸிஸ் குட்டி கதைகள். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கழுகு வந்து நம்மளுக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்குது அப்படின்னு ஒரு சின்ன கதை மூலமாக பார்க்கலாம். நீங்கள் எவ்வளவோ பறவைகளை பார்த்துக்கலாம், ஆனால் கழுகு வந்து எல்லா பறவைகளோடையும் சில விஷயத்தில் ரொம்ப வித்தியாசமான ஒரு பறவை. ரொம்ப தைரியமான, துணிச்சலான, தன்னம்பிக்கை உள்ள ஒரு பறவை. கழுகு வந்து கிங் ஆஃப் த ஸ்கைன்னு சொல்லுவாங்க. தரையில இருந்து 10,000 அடி உயரத்துக்கு பறக்கக்கூடிய ஒரு மன வலிமையான பறவை தான் நம்ம கழுகு. உயரத்துல பறந்துட்டு இருக்கிற ஒரு கழுகு கீழே இருக்க அதோட இறைய பார்த்த உடனே அதை பிடிக்கிற வரைக்கும் அதோட ஃபோக்கஸ் வந்து என்ன டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் மாறவே மாறாது. பழமொழி இருக்குல்ல, உழைக்காதவன் உண்ணல் ஆகாதுன்னு, அதே மாதிரி இந்த கழுகு வந்து அதே உழைச்சி ஹண்ட் பண்ண சாப்பாடை மட்டும்தான் சாப்பிடும், வேறவங்க ஹண்ட் பண்ண சாப்பாடை சாப்பிடாதான். ஒருவேளை அதோட இறைக்காக கழுகை விட பெரிய அனிமல்ஸை வேட்டையாட சூழ்நிலை வந்துச்சுன்னா, அடப்போங்கப்பா, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, நான் தோத்துட்டேன், நான் சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு ஒரு நாளும் சரண்டர் ஆகாது. விட்டு கொடுக்காம அதோட பலனை கூட்டி எவ்வளோ போராட முடியுமோ அவ்வளோ போராடி ஜெயிக்கும். பலமான மழையும் காற்றும் வரும்போது இந்த கழுகு அதோட ரெக்கையை நல்லா அகலமாக விரித்து அந்த காற்றோட பலத்தை எதிர்த்து இறுக்கி பிடிச்சி ரெக்கையினால அந்த காற்றை கிழிச்சி தள்ளிட்டு எவ்வளோ உயரமாக பறக்க முடியுமோ அவ்வளோ உயரமாக பறந்து மலையை தரக்கூடிய அந்த மேகங்களுக்கும் மேலே பறக்குன்னா பாருங்களேன், எவ்வளோ வில் பவர் இருக்குதுன்னு. ஒரு பெண் கழுகு அதோட பார்ட்னர் எப்படி தேர்ந்தெடுக்கும்னு தெரியுமா? ஒரு பெண் கழுகு வந்து மலை உச்சிக்கு போயிட்டு மேலேருந்து ஒரு குச்சியை கீழே போடும். அப்போது காற்றுல பறந்துட்டுருக்கிற ஒரு ஆண் கழுகு அந்த குச்சி வந்து கிரவுண்டில் போய் சேரதுக்கு முன்னாடி கச்சிதமாக பிடிக்கணும். இது மாதிரி அந்த பெண் கழுகு எவ்வளோ நேரம் போட்டாலும் இந்த ஆண் கழுகு பொறுமையாக அது சோதனை அப்படின்னு நினைக்காம கச்சிதமாக பிடிச்சிச்சின்னா அதுதான் அந்த பெண் கழுகுக்கு பார்ட்னர். முட்டை போட்ட பிறகு அந்த குஞ்சுங்க வந்த பிறகு அதுக்கும் ஒரு பெரிய சோதனை இருக்குது, அதையும் கொஞ்சம் கேளுங்களேன். ஒரு ஆண் கழுகு மலை உச்சியில் மெத்த மாதிரி ஒரு கூடு கட்டும். அதில் தான் அந்த குஞ்சுகளுக்கு சாப்பாடு ஊட்டி அதுக்கு எந்த தொந்தரவும் வராத மாதிரி அது கொஞ்சம் வளர்ற வரைக்கும் பாதுகாத்துக்கொள்ளும். அது வரைக்கும் அந்த குஞ்சுகள் வந்து கூட்டு விட்டு வெளியே வரவே கூடாது. எப்போ அந்த தாய் கழுகுக்கு அந்த குஞ்சுகள் வந்து பறக்கக்கூடிய பக்குவம் வந்துட்டுன்னு தெரியும் போது மெத்த மாதிரி இருக்கிற அந்த கூட்டில் கரடு முரடான குச்சிகளை போடும். அது வரைக்கும் சொகுசாக இருந்த அந்த குஞ்சுகள் வந்து தடுமாற ஆரம்பிக்கும். இப்போ அந்த தாய் கழுகு அதோட குஞ்சுகளை அந்த கூட்டோட விளிம்புக்கு தள்ளிருமா? விளிம்பில் நின்றுட்டு இருக்க அந்த குஞ்சுகள் வந்து அப்படியே மிரண்டு போய் கத்த ஆரம்பிச்சது தான். ஆனால் அந்த தாய் கழுகு விடவே விடாது, வலுக்கட்டாயமாக கீழே தள்ளி விட்டுரும். தாய் கழுகு அதோட குஞ்சுகளுக்கு புரிய வைக்குமா, உன்னோட இறைய நீ தான் தேடி ஆகணும், அதுக்கு நீ பறக்க படிச்சு தான் ஆகணும்னு. உயரம் உயரம் பறக்கிறது நம்மளுக்கு சாபம் இல்லை, அது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வரம், அதை நீ முழுசாக அனுபவிக்கணும், அதுக்கு தானே நான் உன்னை தள்ளி தள்ளி விடுறேன் அப்படின்னு புரிய வைக்கும். முதல்ல சிறகடிச்சு பறக்க தெரியாத அந்த கழுகு குஞ்சிக்கு மரண பயத்தோட கீழ் நோக்கி பறந்து வந்துட்டு இருக்கும் போது வேகமாக அந்த தாய் கழுகு வந்து காப்பாத்திரும். முதல் முதல்ல சிறகடிச்சு பறக்க தெரியாத அந்த கழுகு குஞ்சிக்கு மரண பயத்தோட கீழ் நோக்கி பறந்து வந்துட்டு இருக்கும் போது வேகமாக அந்த தாய் கழுகு பறந்து வந்து காப்பாத்திரும். ஆனால் திருப்பியும் மேலே கூட்டிட்டு போய் வெளியே தள்ளி விட்டுரும். பல முறை இந்த தாய் கழுகு வந்து அதோட குஞ்சுகளை மேலே வர வர தள்ளி விட்டுட்டே இருக்கும். இனி வேற வழியே இல்லை, நம்ம பறந்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாய நிர்பந்தத்துக்கு வந்த பிறகு அதோட பிஞ்சு சிறகுகளால் டப்பு டப்பு டப்புன்னு அழிச்சு மேலே பறக்கும். பறக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ஆனால் வேற வழியும் இல்லை அப்படின்னு அந்த குஞ்சுக்கு தோணும். ஒவ்வொரு நேரமும் கொஞ்சம் கொஞ்சமாக சிறகடிச்சு மேலே ஏறும். தடுமாறி தடுமாறி அதோட சிறகுகளோட வேகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து மேலே மேலே பறக்கும்.
காத்துல மிதக்குற ஒரு ஃபீலிங் அதுக்கு வந்த பிறகு அது நினைக்கும், அட இந்த உலகமே நம்ம கீழே தான் இருக்குப்பா, இந்த வானம் ஃபுல்லாக நம்மளுக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோட ரொம்ப கான்ஃபிடென்ஸாக பறக்க ஆரம்பிக்கும். நான் ஒவ்வொரு நேரமும் பறக்க ட்ரை பண்ணும்போது என் அம்மா எனக்கு கீழே கீழே தள்ளி விட்டாங்க, அப்படி பண்ணியிருக்காட்டி நான் இப்போது ஒரு கழுகாகவே மாறியிருக்க மாட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணோம் அந்த கழுகு. இப்போதான் நான் கழுகுன்னு தன்னையே உணர்ந்துச்சு. சராசரியாக ஒரு கழுகு 70 இயர்ஸ் வாழும், அதுக்கு 40 வயசு ஆன உடனே அதோட பலன் எல்லாம் குறைஞ்சிரும். அதால் முந்தி மாதிரி ஒழுங்காக பறக்க முடியாது, சாப்பிட முடியாது, வேட்டையாட முடியாது. அதனால் கஷ்டப்பட்டு ஒரு உயரமான மலைக்கு பறந்து அங்கே இருக்க கல்லில் அதோட பீக்கு நெயில்ஸ் எல்லாத்தையும் முட்டி மோதி உடச்சி எடுக்கும். அதுக்கப்புறமா அதோட வீக்கான ஃபெதர்ஸை வாயால் பிச்சு எடுக்கும். அது எவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும்னு யோசித்து பாருங்களேன். இதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு அங்கே 5 மாதம் வாழும். அதுக்கப்புறமா அதுக்கு புது பீக்கு, புது நெயில்ஸு, புது விங்ஸ் எல்லாம் வளர்ந்த பிறகு, புது பலன் அடைஞ்ச பிறகு முந்தியோட அதோட செட்டைகளை நல்லா அடித்து மேலே உயரமாக பறக்கும். முந்தியோட நல்லாவே வேட்டையாடும், ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்து காட்டும். கழுகு வந்து மற்ற பறவைங்களை மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி வேறு பறவைங்களுக்கு கூட பறக்கவும் செய்யாது. இன்னொரு நேரமும் நம்ம கழுகு பற்றின ஃபேக்ட்ஸை கேட்டோம், அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சுல்ல. இப்போ நம்ம கழுகுக்கிட்டேருந்து சில நல்ல குணங்களை படிச்சுக்கிட்டால் நம்ம வாழ்க்கையில் நம்ம உயரலாம். நம்மள பலர் வாழ்கிறதுக்கு நிறைய வழிகளும் வாய்ப்புகளும் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி வாழ்கிறதுக்கு தெரியாமல் வறுமையிலையும் கஷ்டத்துலையும் வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்மளுக்கு தான் எல்லா கஷ்டமும் வருது, நம்ம தான் ரொம்ப முட்டாளாக இருக்கிறோம், நம்மளை தான் எல்லோரும் ஏமாத்துறாங்க, நம்ம செய்கிறதெல்லாம் தப்பு தப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம தாழ்வாக நம்மளை யோசிச்சுட்டு இருந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அதற்கு பதிலாக எவ்வளோ சோதனைகள் வந்தாலும், எவ்வளோ காரணங்கள் இருந்தாலும், எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதெல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அந்த கழுகு போல பலத்தை கூட்டி காற்றை கிழித்து தள்ளிட்டு மேலோக்கு எப்படி உயரமாக பறந்துச்சோ அதே மாதிரி எல்லாம் என் தலை விதி, இதுலேருந்து தப்பிக்க வர வழியே இல்லை அப்படின்னு புலம்பிட்டு உட்காராமல் நெக்ஸ்ட்டு நடக்க வேண்டிய காரியத்தை எதிர்நோக்கி துணிச்சலோட தைரியத்தோட தன்னம்பிக்கையோட அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்ற வழியை கண்டுபிடிச்சி அதை பயன்படுத்தினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். நம்ம வாழ்க்கையில் ஒரு கோலை அடையணும்னா அதை தொடங்கிட்டு விட்டுறக்கூடாது, செஞ்சிட்டே இருக்கணும். இந்த கதையில் மரண பயத்தோடு இருந்த அந்த கழுகு குஞ்சியை அந்த தாய் கழுகு அதோட குஞ்சிகளை ஒவ்வொரு நேரமும் கீழே கீழே தள்ளி விட்டாலும் பறந்தே தீரணும் அப்படின்ற கோலை செட் பண்ணிவிட்டு விடாமுயற்சியோடு அது ட்ரை பண்ணால்தான் அது சக்ஸஸ் ஆச்சு. அதே போல் நம்ம ஒரு கோல் செட் பண்ணோன்னா அதை கடைசி வரைக்கும் நம்ம ரீச் பண்ணுற வரைக்கும் அதை விடாமுயற்சியாக செய்யணும். பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் திங்க் பண்ணும், நெகட்டிவ் தாட்ஸ் திங்க் பண்ணக்கூடாது. குறுக்கு வழியில் மட்டும் நம்ம கோலை ரீச் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது, பொறுமையாக நேர்மையான வழியில் திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சோன்னா நம்ம கோலை நம்ம ரீச் பண்ண முடியும். அடுத்ததாக பலத்த மழையும் காற்றும் வரும்போது பொதுவாகவே எல்லா பறவைங்களும் வீட்டுக்கு போய் ஒழிஞ்சிக்கும், இல்லாட்டி மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கும். ஆனால் கழுகு தைரியத்தை அதோட மனசில் வச்சுட்டு இன்னும் மேலே மேலே பறந்து போச்சு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள் வரும்போது நம்ம ஓடி ஒழியாமல் அந்த கழுகை போல் தைரியத்தை மனசில் வச்சுட்டு அந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண துணிஞ்சு நிற்கணும். அடுத்தது இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோன்னா, வாழ்க்கை என்பது எப்போதும் சுகமானது அல்ல, இன்பமும் துன்பமும் கலந்து மாறி மாறி வர்றது தான் வாழ்க்கை. இன்பம் வரும்போது நம்ம எப்படி சந்தோஷமாக ஏற்றுக்கிறோமோ அதே மாதிரி துன்பம் வரும்போது நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கணும். கழுகோட பலனெல்லாம் குறைஞ்சி அதால் ஒன்றுமே பண்ண முடியாத மாதிரி ஆன பிறகு அதை புதுசாக்க அவ்வளோ ஒரு பெயினை டாலரேட் பண்ணனால தான் இன்னும் 30 வருஷம் ராஜா மாதிரி வாழ்ந்துச்சு. அதே போல் நம்ம வாழ்க்கையிலையும் ஒன்று இழந்தால்தான் இன்னொன்று பெற்றுக்கொள்ள முடியும். அந்த தாய்களுக்கு அதோட குஞ்சுகளுக்கு ஓ இறைய நீ தான் தேடி ஆகணும்,
எப்பவுமே உன்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லி கொடுத்துச்சோ, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம உழைச்சதுல தான் நம்ம வாழணும், அடுத்தவங்க பரிசாக கொடுத்ததில் நம்ம வாழ விரும்பக்கூடாது. எப்படி ஒரு கழுகு அது வயசான பிறகு அதோட பீக்கு அதோட நெயில்ஸ் எல்லாத்தையும் பாறையில் முட்டி மோதி உடச்சி எடுக்குதோ, அதே மாதிரி நம்ம பழகி போன தீய பழக்க வழக்கங்களை நம்ம விடுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் அதை விட்டுட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம். இட்ஸ் எ டைம் டு ஷைன், பீ கான்ஃபிடென்ட். நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாது, வேறு யாரும் படக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம யார் மேலே வருத்தப்படுறோமோ அவங்க வந்து உலகத்தின் காரியங்களையும் உலகத்தையும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால கஷ்டத்தின் மத்தியிலையும் பிள்ளைங்களுக்கு இண்டிபெண்ட்டாக வாழ கற்றுக் கொடுக்கணும். கழுகு எப்போவுமே தனியாக தான் பறக்கும். அப்படியே இன்னொரு பறவை கூட பறந்துச்சுன்னா அது வந்து இன்னொரு கழுகாக தான் இருக்கும். அதே போல் நம்ம உயர்ந்த குறிக்கோளும் உயர்ந்த சிந்தனைகளும் இருக்கிற ஆட்கள் கூட நம்ம சேர்ந்து வாழ்ந்தோன்னா நம்மளும் சிறப்பாக வாழலாம். எப்படி அந்த கழுகு அதுக்கு புது ரெக்கை புது பீக்கு புது நெயில்ஸ் எல்லாம் வரதுக்கு பொறுமையோடு 5 மாதம் காத்திருந்துச்சோ, அதே போல் நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு பிடிச்ச காரியங்கள் நடக்கிறதுக்கு நம்மளும் பல வருடங்கள் காத்திருக்க வேண்டியது இருக்கும். அதனால அந்த கேப்பில் நம்ம மனசோர்வடையாமல் நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் காத்திருந்தோன்னா கடவுள் நம்ம நினைக்கிறதோட டபுளாக கொடுப்பாரு. அதனால நம்ம காத்திருக்கணும், பொறுமையோடு இருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும்னு இது நம்மளுக்கு தெளிவுபடுத்துது. கடைசியாக நம்ம படிக்க வேண்டிய ஒரு பாடம் ஒன்று இருக்குது. நம்ம கண் சரியாக இல்லை, நம்ம மூக்கு சரியாக இல்லை, நம்ம வாய் நல்லா இல்லை, நம்ம முடி நல்லா இல்லை, நான் நல்லாவே இல்லைன்னு நம்ம குறை சொல்லாமல் எப்படி கழுகு தன்னை கழுகாக உணர்ந்துச்சோ, அதே மாதிரி நம்மளை நாம் உணர்ந்து நேரத்தை வீணடிக்காமல் தன்னம்பிக்கை உற்சாகம் உயர்ந்த குறிக்கோளோடு நம்ம வாழ ட்ரை பண்ணும்போது நம்ம நினைக்கிறதோட அதிகமாக சாதிக்க கடவுள் உதவி செய்வார். இது வரைக்கும் என் சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, எனக்கு பிளெஸ்ஸிங்ஸும் கொடுத்து என்னை மோட்டிவேட்டும் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்டும் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கும் என்னோடய ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காட்டி இப்போவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை போய் கிளிக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பிளெஸ்ஸி, பாய்.